எல்லாத்தையுமே இருக்கிற ஒரு அத்தியாவசிய பொருள், நம்மளை விட்டு போக முடியாத ஒரு பொருள் அப்படின்னா அது மொபைல் ஃபோன் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கு இப்போது சில பேர் 2 மாதத்துக்கு ஒருக்க மொபைல் ஃபோன் மாற்றுவாங்க, சில பேர் 1 வருஷத்துக்கு ஒருக்க மொபைல் ஃபோன் மாற்றுவாங்க, சில பேர் 5 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றுவாங்க, சில பேர் என்ன தான் உடஞ்சாலும் அது தண்ணியில் போட்டு தண்ணியில் விழுந்தாலும் அதே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம வந்து மாதத்துக்கு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்க அப்படின்னு புது புது மொபைல் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, அதையும் நம்ம வாங்கிட்டே இருக்கோம். ஏன் வாங்குறோன்னே தெரியல, கேட்டால் புது டெக்னாலஜி அப்டேட் ஆகிறோம் அப்டேட் ஆகிக்கிறோம் அப்படின்னு நம்மளே நமக்கு நாமே சமாதானப்படுத்தி வாங்கிக்கிறோம். அப்படி அந்த புது டெக்னாலஜியில் என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம மொபைல் ஃபோனை வாங்குறோமா, அந்த புது டெக்னாலஜி நம்மளுக்கு யூஸாக இருக்குது அதனால தான் வாங்குறோமா அப்படின்னு பார்த்து வாங்குறோமா அப்படின்ற க்வெஸ்சன் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய பேர் புது டெக்னாலஜிங்கிறதுக்காண்டியே அதை வாங்கிடுறோம். ஸோ எப்படி மொபைல் ஃபோன் வாங்கலாம், என்ன மாதிரி மொபைல் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மொபைல் வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கேன் புது புது மொபைல் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்மளும் புது மொபைல் ரிலீஸ் ஆகும் போய் வாங்கிடுறோம். ஆனால் எதுக்காக வேண்டி வாங்குகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னா இல்லை தான். நம்ம இப்போது நிறைய கம்பெனிஸ் நிறைய மொபைல்ஸ் உடனே புது ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம எதுக்காண்டி அதை வாங்குகிறோம், இப்போ புதுசாக அந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு தான் அதை வாங்க போகிறோமா, நமக்கு அந்த ஃபீச்சர் தேவையா, அது அந்த ஃபீச்சர் நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு நினச்சி தான் அதை வாங்குறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை தான். அந்த நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் விற்பனராக இருக்கீங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப நேரம் இருக்கணும், ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், உங்களுக்கு சார்ஜ் போட முடியாது, பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கிற மொபைலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, அவர் வந்து இன்னொரு மொபைல் கட்டுறாரு, இந்த மொபைலில் உங்களுக்கு அதிகமாக இது வந்து ரொம்ப நிறைய ஃபீச்சர் இருக்குது சார், 1 GHz ப்ராசஸர், 30 MHz உங்களுக்கு வந்து 30 mAh லெவலில் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வா அப்படின்னு அதை வாங்கிறீங்க, பார்த்தா பேட்டரி 6 நாள்லாம் நிற்கிது, காரில் போட்டிங்கன்னா மதியத்துக்கு மேலே சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஸோ அந்த மொபைல் வாங்கினவங்களோட அந்த நோக்கமே அதில் வந்து இதாகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கினேன்டா இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவீங்க, மொபைல் சரியில்லைடா எனக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறது வேஸ்ட். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது நீங்கள் கேட்குற ஃபீச்சர் இருக்கான்னு தெளிவாக அவர்கிட்ட தெளிவாக விசாரிச்சுட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இது தெரிஞ்சவங்க, மொபைல் பற்றி தெரிஞ்சவங்க எப்படி ஒருத்தவங்களாக இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கடுத்து போய் வாங்குங்க. அது மாதிரி காசு குறைய கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கங்கிறதுனால மட்டும் ஒரு மொபைல் வாங்கிடறீங்க. சப்போஸ் நம்ம இப்போ ஒரு மொபைல் வாங்க போவோம், 3000 ரூபா மதிப்பில் மொபைல் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஒரு 6000 ரூபா மொபைலுக்கு 5000 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டக்குனு மாதிரி மைண்டை மாற்றிட்டு ஓகே டிஸ்கவுண்ட் மொபைல், அதே அந்த கடைக்கான சொல்லுவோம் டிஸ்கவுண்ட்டு இது சார் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸு நாளையோட தீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம உடனே அந்த 5000 ரூபா மொபைல் வாங்கிட்டு வந்துடும். நம்ம 3000 ரூபா மொபைல் வாங்க போனோம், 5000 ரூபா மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி அந்த 5000 ரூபா மொபைல் என்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான தேவையில்லாத ஃபீச்சர் நிறைய இருக்கும், அது யூஸே பண்ண மாட்டோம். சப்போஸ் இப்போ நம்ம கேமே விளையாட மாட்டோம், அதில் வந்து ஒரு 2 GB ரேம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அடுத்த ஃபோன் ஒரு வருஷத்தில் அடுத்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1 வருஷ காலத்துக்கும் நீங்கள் 1 GB ரேமை கூட தாண்டியிருக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த இன்னொரு 1 GB வேஸ்ட்டாக தான் வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு மொபைல் வாங்க போங்க, இது ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே மொபைல் வாங்க, அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா மொபைலும் வாங்கிறோன்னா என்ன உங்களுக்கு தேவை அப்படின்ற பார்த்துட்டு மொபைல் வாங்க. இப்போ உள்ள கம்பெனிஸ்லாம் அவங்க மொபைலை வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க புதுசு புதுசாக நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை வந்து அது தேவையா தேவையில்லையான்னு உங்களை யோசிக்கவே வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இப்போது 512 MB ரேம், 1 GB ரேம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ அதனால் என்ன யூஸ், நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்க யூஸ் பண்ணுறோமா நம்ம யோசிக்க வைக்காத அளவுக்கு அவங்க ஸ்பீடாக அவங்களோட விளம்பரத்தின் மூலமாக நம்மளை வந்து வாங்க வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து தான் மொபைல் வாங்கணும். ஸோ இந்த மொபைல் வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியாவை வியாபார சந்தையாக மட்டுமே பார்க்குற நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி விளம்பரங்களை கொடுத்து நம்மளை வாங்க வைக்கிறாங்க. அவங்களை வெளியில் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வெளிநாட்டிலேருந்து வர ஃபோன்ஸ்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் உங்களுக்கு யூஸ் இருக்கிற மாதிரி வாங்க, யூஸை பொறுத்து வாங்குங்க. தேவையில்லாமல் நீங்கள் அதிக மொபைலை வாங்கி அதிக விலை கொடுத்து அதை வாங்கி உங்களோட பணத்தை விரயம் பண்ணிக்காதீங்க. நீங்கள் மிச்சப்படுத்துகிற ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் சம்பாதிப்பதற்கு சமந்தம். அந்த நல்ல கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். ஆறுமுகம் மற்றும் இளம்பிரதியுடன் தமிழ் பூமி.